ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்வாஷார்ட் சேனல். இந்த வீடியோவில் எல்லாருக்கும் காமனாக வரக்கூடிய டவுட் தான், கப்பி ஃபிஷ் மாதிரி கப்பி மோலி இந்த மாதிரி பிளாட்டிஸ் இதெல்லாம் ரொம்ப சின்ன சைஸ் ஃபிஷஸ் வந்து ஒரு சின்ன சைஸ் டேங்க்கில் வந்து பிகினராக இருக்கும் போது செட் பண்ணி வளர்த்துட்டு இருப்பாங்க. பட் அதில் வந்து லைஃப் ஃபீட்ஸ் வந்து கொடுக்கலாமா வேண்டாமா, எந்த மாதிரி லைஃப் ஃபீட்ஸ் கொடுக்கலாம், ஏன்னா எல்லாரும் வந்து ஃப்ளவர் ஆனால் அந்த மாதிரி பெரிய ஃபிஷஸ்க்கு சிக்கன் ஸ்ட்ரிம்ஸ்லாம் வாங்கி ஃபீட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி ஃபிஷஸ்க்கு நம்ம லைஃப் ஃபீட் கொடுக்கணும்னு ஆசைப்படுவோம். பட் இது சாப்பிட முடியுமா அதால அப்படின்ற டவுட் வந்து உங்களுக்கு இருக்கும். அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கப்பி அப்புறம் மோலி இந்த மாதிரி வந்து லைஃப் பேரர் ஃபிஷஸ் ஈஸியாக டேங்க்லேயே குட்டி போடுற ஃபிஷஸ்க்கு வந்து லைஃப் ஃபீட் வந்து மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. கப்பிக்குன்னு கப்பி பைட்ஸ் வந்து தனியாக சேல் பண்ணுறாங்க, ரொம்ப பவுடர் ஃபார்மில் இருக்கும். அப்புறம் வந்து கோல்ட் ஃபிஷ்க்கு கொடுக்குற ஃபீடாகட்டும் எல்லாமே நீங்கள் கொடுக்கலாம். பட் கோய்கார்ப்புக்குன்னு பெலட்ஸ் இந்த மாதிரி பெருசாக விற்கிற பெலட் ஃபுட் வந்து கொடுக்காதீங்க. கப்பிக்கு வந்து 100% வந்து ஒரு 80% வந்து நீங்கள் என்னோட ஒப்பீனியனில் கப்பி பைட்ஸ் லைஃப் ஃபுட்ஸ் இல்லாமல் நம்ம ஃபேக்டரி மேட் ஃபுட்ஸில் ஃபைனாக இருக்கிற ஃபீட் வந்து கொடுக்கலாம், தப்பே கிடையாது. பட் லைஃப் ஃபீட்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு கிடையாது. லைஃப் ஃபீட்ஸ் கொடுக்கறதுனால இந்த அதாவது பிளட் வார்ம்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கலாம். லைஃப் ஃபீட்ஸில் வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைஃப் பேரருக்கு வந்து பிளட் வார்ம்ஸ் நான் சொல்லுவேன். பிளட் வார்ம்ஸ் தான் வந்து அக்வேரியம் ஃபிஷஸ்க்கு மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்க எல்லா ஃபிஷுக்கும் அதுக்குண்டான க்ரோத்துக்கு எக்ஸாக்ட் ப்ரோட்டீன் கிடைக்கிறது வந்து பிளட் வார்ம்ஸ் தான். நீங்கள் குளங்குட்டையில் இருக்கிற ஃபிஷஸ் ஆகட்டும், இல்லைனா இந்த மாதிரி டேம் பண்ணி நம்ம அக்வேரியம்லேயே பிரீட் ஆகி அக்வேரியம்லேயே வளர்க்குறது, அதே மாதிரி வீட்டில் வாங்கி வளர்க்குற ஃபிஷஸ் ஆகட்டும், எல்லாத்துக்குமே தேவையான சப்ளிமெண்ட்ரி நியூட்ரிஷன்ஸ் கிடைக்கிறது வந்து பெஸ்ட் இது வந்து பிளட் வார்ம்ஸ் தான். அப்போ அந்த பிளட் வார்ம்ஸ் வந்து நீங்கள் கடையில் வாங்கி அதை வச்சு நீங்கள் ஃபீட் பண்ணீங்கன்னா ஒரு வீக்லி ஒன்ஸ் வந்து லைஃப் ஃபீட் கொடுத்த மாதிரி இருக்கும். உங்கள் கப்பி ஃபிஷ்க்கோ மோலிக்கோ பிளாட்டிக்கோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம், ரொம்ப விரும்பி சாப்பிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைஃப் ஃபீட்ஸ் வந்து ஈஸியாகவும் அதெல்லாம் சாப்பிட முடியும். அதோட சின்னோண்டு வாயில் வந்து அந்த புழுக்கள் போகிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதுவே வந்து சாப் பண்ணி சாப்பிட்றோம், நீங்கள் எதுவும் சாப் பண்ணி போட தேவையில்ல. ஸோ பட் இது இல்லாமல் நான் வந்து பிளட் வார்ம்ஸ் வாங்கி அதை ஒரு பக்கெட்டில் வச்சு எடுத்து இதை ஃபீட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, அது மாதிரினா அதுலேயே ட்ரை வார்ம்ஸ் வந்து பேக்கெட்டில் சேல் பண்ணுறாங்க, அதை வந்து நீங்கள் தண்ணியில் கலக்கி வாங்கி போடலாம். அதுவுமே நீங்கள் கொஞ்சம் நல்லா உதிர்த்து போடுற மாதிரி, எதுவுமே வாயில் மாட்டிக்கிறது வந்து நல்ல ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்காது. அது அதால் சாப்பிட முடியலன்னா அது அப்படியே வந்து சிங்க் ஆகி உங்களை டேங்க்கில் தான் கண்டாமினேட் பண்ணி அதை அழுக்காக்குமே தவிர உங்களுக்கு ஃபிஷ்க்கு எதுவும் டேமேஜ் ஆகாது. பட் வந்து சாப்பிடாத ஃபுட்ஸ் வந்து ரொம்ப தேங்கி இருந்ததுன்னா வாட்டர் சீக்கிரம் கண்டாமினேட் ஆகிடும், ஃபிஷஸ்க்கு வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, ஃபிஷ் அதனால் இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கே தவிர மற்றபடி ஃபிஷ் எடுக்காத ஃபீட் லைஃப் ஃபீட்ஸ்னால வந்து உங்களுக்கு ஃபிஷுக்கு டைரக்ட் இம்பாக்ட் வராது. நீங்கள் வந்து அதை வாட்டரை க்ளீன் பண்ணலையோ இல்லை அந்த சாப்பிடாத, சில டைம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கோய்கார்ப்புக்கு சிக்கன் ஏதாவது ஃபீட் பண்ணும்போது டக்குன்னு சாப்பிடும், சிக்லீட்ஸ்லாம் நான் வளர்க்கும் போது அப்படி தான் டக் டக் டக்குன்னு எல்லாத்தையும் சாப்பிட்றோம். ஒரு சில டைம் வந்து அதுக்கு எடுத்துக்காது, எடுத்துக்காமல் அது ஓரமாக போய் கிடக்கும், அது சரியாக நோட் பண்ணணும்னா அது டக்குன்னு டைல்யூட் ஆகி வாட்டர் ஒரு மாதிரி க்ளவுடி ஆகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் ஆகக்கூடாது, அது மாதிரி அதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வேறு ஏதாவது நீங்கள் லைஃப் ஃபீட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வீட்டில் வந்து ப்ரான்ஸ் வாங்கி பண்ணும்போது அந்த ப்ரான்ஸை வந்து நல்லா சாப் பண்ணி ரொம்ப ஃபைனாக வந்து ஒரு ஸ்மாஷ் பண்ணி கப்பீஸ்க்கு வந்து லைட்டாக ஃபீட் பண்ணலாம், அதை நல்லா சாப்பிடும். நான் சொல்கிறதெல்லாம் சிம்பிள் மெத்தட்ஸு. ஸோ ப்ரீடர் சைடு பார்த்தீங்கன்னா இந்த கப்பீஸ்லாம் சீக்கிரம் வளர்கிறதுக்கு நிறைய வந்து ஆர்கானிக் ஐட்டம்ஸ் வந்து நிறைய வச்சுருப்பாங்க, ரொம்ப டைனி கிரியேச்சர்ஸ்லாம் அதுக்கு ஃபீட் பண்ணுவாங்க. இது எல்லாமே நம்ம வீட்டில் வந்து நமக்கு இருக்கிற ரொம்ப கம்மி டைமில் வந்து இதை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் நான் உங்களுக்கு ஈஸியான மெத்தட் வந்து சொல்கிறேன், லைஃப் ஃபீட்ஸ் கொடுக்கணும்னு நினச்சி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. சிக்கன் அப்படிங்கறது வந்து கப்பிக்கு வந்து கொடுக்கிறது நான் இது வரைக்கும் கொடுத்ததே கிடையாது. நீங்க அதை ரொம்ப ஃபைனா கட் பண்ண முடியும், ஒன்று ரெண்டு பீஸா வேணா ட்ரை பண்ணி பாருங்க, அது கண்டிப்பா சாப்பிடும், சாப்பிடாதுட்டு இல்லை. பட் பெஸ்ட் சாய்ஸ் வந்து பிளட் வார்ம்ஸும் இந்த ஸ்ரிம்ஸுன்றது என்னோட ஒப்பீனியன். ஸ்ரிம்ஸுங்கிறது நீங்க அரோனா மாதிரி பெரிய ஃபிஷஸ்க்கு வந்து வாங்கி முழுசு முழுசா ஃபீட் பண்ணுவாங்க, அதாகட்டும் இல்லைன்னா ரொம்ப சின்ன ஃபிஷஸ்க்குமே அது வந்து ரொம்ப டைனியா வந்து கட் பண்ணி போட்டீங்கன்னாலும் சாப்பிடும். அதுலயும் வந்து உங்களுக்கு ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கு, பிளட் வார்ம்ஸ்லயும் இருக்கு. அதே மாதிரி ட்ரையா இருக்கிற பேக்கெட்ல பிளட் வார்ம்ஸும் நீங்கள் கொடுக்கலாம், தப்பே கிடையாது. அதோட க்ரோத்துக்கும் நல்லா இன்டியூஸ்டாக இருக்கும், கலர் பாப்பாய் காட்டுறது எல்லா இம்யூன் பவருக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.